அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை வழிபடுவது முக்தி பெற செய்ய உகந்த நாளாக இருக்குது. அன்னையின் தாள் பணிந்து அடைக்கலம் புகுந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். வெள்ளிக்கிழமைகளில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஆடி வெள்ளிக்கிழமைக்கென்று ஒரு தனிப்பெருமை இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரக்கிழமைகளில் சுக்கிரவாரம் என்று அழைக்கப்படுவது வெள்ளிக்கிழமை. துள்ளி திரியும் சிங்களத்தில் பவனி வரும் அம்பிகையே வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் அம்பிகை ஆதி பராசக்தி அகிலாண்டேஸ்வரி அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்வது வளங்கள் அனைத்தும் வந்து சேரும். இதன் மூலம் குடும்பத்தில் மங்கள பாக்கியமும் குடும்ப முன்னேற்றமும் மேன்மையடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி வெள்ளிக்கிழமையன்று குத்து விளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்கள் ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தால் நல்ல பலன்கள் வந்து சேரும், இல்லத்தில் மங்களம் உண்டாகும். ஆடி வெள்ளிக்கிழமையன்று இது போல் நம்ம விரதம் இருந்து நம்ம செய்வதால் நமக்கு மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கிராமங்களில் ஆடி வெள்ளிக்கிழமை என்று வேப்ப இலையை கொண்டு வந்து வீட்டு நிலைவாசலில் வைத்து கட்டி விடுவாங்க. அத்துடன் ஒரு சிறிய பித்தளை செம்பு நிறைய தண்ணீரை ஊற்றி அதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை குங்குமம் இரண்டு வேப்ப இலைகளை போட்டு அந்த தீர்த்தத்தை உங்களுடைய குலதெய்வம் அம்மனுக்கு வந்து அமர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்வாங்க. இதுபோல் ஆடி வெள்ளிக்கிழமைகளை நம்ம செய்வதால் வீட்டில் குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்வதற்கு எத்தனையோ முறைகள் இருக்குது. அதில் சக்தி வாய்ந்த சுலபமான ஒரு வழிபாட்டு முறை தான் ஆடி வெள்ளிக்கிழமை விரதம். ஆடி மாதத்தில் வரப்போகும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு வேப்ப இலைகளில் மாலை கட்டி அணிவிப்பதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். இதுபோல் அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களின் வரிசையில் முதல்ல இருப்பது தான் வேப்ப இலை. நாம் எல்லோருமே அறிந்த விஷயம்தான் ஆடி வெள்ளிக்கிழமை என்று நாம் எல்லோரு வீட்டு பூஜை அறையிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய வேப்ப இலையை. அடுத்தபடியாக அம்மனுக்கு உகந்த பொருள் என்றால் அது மஞ்சள். குறிப்பாக விரலி மஞ்சள் அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது. மஞ்சள் நூலில் இந்த வேப்ப இலையையும் மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து மாலையாக கட்டி கொடுத்து அம்மன் சக்திக்கு மிகவும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, கோவிலில் அம்மன் இருக்கும் மாலையை சாத்த முடியவில்லை என்றால் இந்த மாலையை உங்கள் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவ படத்திற்கு போட்டு மனதார வேண்டி வைத்தால் வேண்டிய வரத்தை உடனே பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மஞ்சள் நூலை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் அதில் வேப்ப இலையை ஒரு முறை வைத்து தொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு விரலி மஞ்சளை தொடுக்க வேண்டும். அடுத்து வேப்ப இலை, அடுத்து விரலி மஞ்சள். இப்படி மாலை மாறி கட்டி கொள்ளுங்கள். மாலையை கட்டும்போது உங்களுடைய வேண்டுதல்களை மனதார சொல்லிக்கொண்டே இருங்கள். 7/11/21 என்று ஒற்றைப்படை கணக்கில் மஞ்சள் கொம்பு இருக்க வேண்டும். இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். வேப்ப இலைகளை கணக்கில்லாமல் வைத்து கட்டி கொள்ளலாம். இவ்வாறு அம்மனை மனமுருகி வேண்டி ஏதாவது ஒரு பிரார்த்தனையை வைத்து இந்த மாலையை கட்டி அம்மனுக்கு சாத்தி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வேண்டிய வேண்டுதல்களுக்கான பலன் விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக இந்த மாலையை கோவிலுக்கு சாத்தும்போது அம்மனுக்கு கூடவே ஒரு அழகான மஞ்சள் நிற புடவையை எடுத்து வைத்து கொண்டு சாத்தினால் வீட்டில் மங்கள நிகழ்வுகளுக்கு தடை இருக்காது. அம்பாள் மனமகிழ்ந்து வரங்களை வாரி தந்து விடுவாள். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து கஷ்டத்திற்கும் விடுவு காலம் பிறக்கும். இந்த மாலையை வெள்ளிக்கிழமைகளில் சாத்த முடியாதவர்கள் ஆடி மாதத்தில் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு சாத்தி நல்ல பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் வழிபாடு செய்வதால் வீட்டில் மங்களங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் வழிபாடு விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுது. பொதுவாக பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனுக்கு உகந்த பூஜைகள் செய்வது வழக்கம். ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமைகளில் அலங்காரமும் நான்காவது வாரம் காய்கறி அலங்காரமும் ஐந்தாவது வாரம் பழ அலங்காரமும் செய்வது விசேஷமான ஒன்று. ஆடி மாதத்தில் பெண்கள் மகாலட்சுமியை வணங்கி வரலட்சுமி நோன்பை மேற்கொள்வாங்க. இது மாங்கல்ய பலனை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை அம்மனின் வழிபடுவதால் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நோய்கள் விளங்கும். ஜாதக தோஷங்கள் நீங்கி நன்மை பெருக்கும்.
வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற ஆடி வெள்ளிக்கிழமைகளை வழிபடுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டால் பெண்களுக்கு மாங்கல்ய ஆயுள் நீடிக்கும் என்பது நம்பிக்கை. இதுபோல் ஆடி மாதத்தில் நம்ம செய்து வருவதால் அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் பணம் செல்வம் நிலைக்க ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இதுபோல் பூஜைகளை நாம் செய்து வருவது மிக முக்கியமான ஒன்று. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சில தவறுகளால் வீட்டில் பணமும் செல்வமும் தங்காமல் போய்விடும். எனவே தப்பி தவறையும் கூட இதை செய்யாமல் இருந்தாலே நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் அனைத்தும் உங்களை விட்டு போகாது. உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை தேவைப்படும் விஷயங்கள் பார்த்து செலவழிப்பது எல்லோரும் பின்பற்ற பிரதான விஷயமாக இருக்கு. இதனால் வீட்டில் பல்வேறு செல்வங்களையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே சமயம் பணத்தை சில முறைகளில் கையாண்டால் நாம் சம்பாதித்த பணமும் சரி செல்வமும் தங்காமல் போக வாய்ப்பு இருக்குது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சில தவறுகள் கூட இவ்வாறு நிகழலாம். இதனை சில அறிகுறிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் உங்களுடைய வீட்டில் பணமும் செல்வமும் தங்காமல் இருக்க நாம் செய்யும் தவறுகள் சிலவற்றில் பணம் கொடுக்கும்போது வீட்டில் உள்ள இருந்தவாறு வீட்டின் வெளியே இருப்பவர்களுக்கு பணம் கொடுப்பது தவறான விஷயம். பணம் வாங்கும் நபரை வீட்டின் உள்ளே அழைத்தோ அல்லது பணம் கொடுக்கும் நீங்கள் வீட்டின் வெளியோ சென்றோ கொடுக்க வேண்டும். இதனால் இதை நாம் தவறும் பட்சத்தில் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அருள் முழுமையாக போய்விடும் என்று சொல்லப்படுது. பண வரவு இருக்க வேண்டும் என விரும்புபவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பணம் கொடுக்கல் வாங்கலை வைத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லப்படுது. அந்த நாட்களில் கொடுப்பவர்களும் சரி வாங்குபவர்களும் சரி பணம் வரவானது அதிகரிக்கும். வீட்டு வாசல் பழையில் வைக்கப்பட்டிருக்கும் உரல் அம்மிக்கல் ஆட்டுக்கள் ஆகியவற்றில் அமரக்கூடாது. இதனால் உங்களுக்கு செல்வ செழிப்பு இல்லாமல் போகும். வீட்டில் மகாலட்சுமி கலாச்சம் குறைந்து கொண்டே போகும். இரவு நேரத்தில் நமது வீட்டில் இருந்து பால் மோர் தண்ணீர் ஆகியவற்றை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது. இதை எடுத்து செல்பவர்கள் மகாலட்சுமி அம்சத்தை எடுத்து செல்பவர்களாக சொல்லப்படுது. இரவு நேரங்களில் கண்டிப்பாக தயிர் சாப்பிடக்கூடாது. அவர் குபேரராக இருந்தாலும் கூட பணவரவு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. வீட்டில் அமர்ந்திருக்கும் குத்துவிளக்க தானாக அணைய விடக்கூடாது. அதே சமயம் வாயில் ஊதி அணைக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக பூ அல்லது குச்சியை வைத்து அணைக்கலாம். சனியனே என்ற வார்த்தையை கூறி யாரையும் திட்டக்கூடாது. மிகவும் சக்தி வாய்ந்த எதிர்மறை வார்த்தையாக இது இருப்பதன்னு வீட்டில் நேர்மறையான எண்ணங்கள் குறையலாம். வீட்டில் லட்சுமி கலாச்சம் நிறைத்திருக்க வெற்றிலை வாழை இலைகளை வாடவிடக்கூடாது. இதனால் உடனடியே நம்ம அதை பயன்படுத்த வேண்டும். இதுபோல் நம்ம செய்வதால் நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பிற்கு குறைவில்லாமல் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதுபோல் பூஜைகளையும் ஆடி வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டையும் நாம் செய்வது மிக முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக தான் ஆடி மாதம் இருக்குது. ஆடி மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில்களில் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஆடி மாதம் என்பது அம்மன் கோவில்களில் மிக உகந்த மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களுமே தீமிதி திருவிழா தேர் திருவிழா என அனைத்து திருவிழாக்களும் நடைபெறும். குறிப்பாக இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் அனைத்து கோவில்களிலுமே சிறப்பான பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆடி மாதத்தின் அடிப்படை தத்துவத்தை உன்னை இயக்கும் என்று சொல்லப்படுது. இந்த சக்தி வாய்ந்த மாதத்தில் நாம் அம்மனை வழிபடுவதால் அம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அம்மன் ஆலயங்களில் திருவிழா கோலம்தான் ஆடி வெள்ளிக்கிழமையன்று மாலை நேரத்தில் அம்பிகையும் ஆதிபராசக்தியும் அகிலாண்டேஸ்வரியும் நாம் வழிபடுவதால் அம்மனுடைய அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.